ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட் வீக், மார்ச்சோடைய செகண்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு பார்ட், அஞ்சாந்தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸுடைய ஃபஸ்ட்டு பார்ட். சோர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, ஹிந்து, தினமணி, இதுதான் சோர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், மார்ஷல் ஐலாண்ட் to launch world's first digital legal tender. So recent-ஆ அவங்க என்ன பண்ணாங்க, கிரிப்டோ கரன்சியை அவங்க வந்து லீகல் டெண்டர் செல்லும் அப்படின்னு, சட்டப்பூர்வமாக செல்லும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது பிட்காயின். ஸோ பிட்காயின் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியில் அது ஒரு கரன்சி. அதே மாதிரி மார்ஷல் ஐலாண்ட் அவங்க அந்த தீவுகளில் இருக்கிறவங்க அந்த நாடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனி வந்து லீகல் டெண்டர் செல்லும் அப்படின்னும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கிரிப்டோ மானிட்டரி சிஸ்டம் இனி வந்து சட்டமுறையில் வந்து இது ஏற்றுக்கும் அப்படின்னு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்லிமெண்ட், ஸோ அந்த நாட்டுடைய பார்லிமெண்ட் அவங்க சட்டம் ஏற்றிருக்காங்க. பாஸ்ட் லா டு கிரியேட் லீகல் டிஜிட்டல் கரன்சி கால்டு சாவரின். ஸோ வித் சிம்பிள் ஆஃப் SOV, அதான் அந்த சிம்பிள். ஸோ ரீசெண்டாக இது ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், வெனிசுலா பெட்ரோ அப்படின்னு ஒரு கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது லீகல் டெண்டர், இது வந்து இப்போ நம்ம பணத்தை மாற்றுற மாதிரி இது மாற்ற முடியும். பட் அங்கே ஆயில் கம்பெனிஸில் ஆயில் வாங்குறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவோம். ஆனால் இவங்க இந்த மார்ஷல் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே அதை வந்து கொடுத்து மாற்றலாம். ஸோ மார்ஷல் ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் ஓசனில் இருக்குது. பசிபிக் பெருங்கடலுடைய மேற்கு பசிபிக், வெஸ்டர்ன் பசிபிக்கில் இதுதான் மார்ஷல் ஐலாண்ட். இங்கே ஜென்ரலாக என்ன காயின், என்ன காயின் கரன்சி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர், யூஎஸோடைய டாலர் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதுக்கு பதில கிரிப்டோ கரன்சியும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒடிசா கவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம், அமகோவன் அம விகாஸ். ஸோ என்னுடைய கிராமம் என்னுடைய டெவலப்மெண்ட், அதுதான் அந்த திட்டத்துடைய நோக்கம், அவர் வில்லேஜ் அவர் டெவலப்மெண்ட். ஸோ அதுதான் அந்த திட்டத்துடைய அர்த்தம், மீனிங். இப்போ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரீச் அவுட் to people in rural areas and involve themselves in developmental activities. So வளர்ச்சி திட்டங்களில் மக்களை பயன்படுத்துறது, அந்த ஊருக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களில் அந்த ஊரில் இருக்கிற மக்களே வந்து அதில் பயன்படுத்துறது அந்த திட்டத்துடைய நோக்கம். ஸோ ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்க அவங்கள பயன்படுத்துறது, அதான் டெமோக்ரட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெமோக்ரட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அதிகார பரவலாக்கம், அதாவது ஜனநாயக பரவலாக்கம். ஸோ இது மக்களையே இந்த திட்டத்தில் நேரடியாக பயன்படுத்துறது. ஸோ இது என்ன இந்த ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா, அண்டர் திஸ் ப்ரோக்ராம் பீப்புள் கேன் டைரக்ட்லி சென்ட் தயர் கிரீவன்சஸ் டு சிஎம்ஓ, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் அட் செக்ரட்டரியேட் இன் புவனேஸ்வர், த்ரோ வைஃபை எனேபிள்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வீடியோ வால். ஸோ வீடியோ வச்சு ஒரு வேன் வரும், அந்த வேனில் அவங்களுடைய கிரீவன்சஸை அவங்க டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சிஎம்ஓ, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் அதில் அவங்க தெரிவிக்கலாம். இந்த இது வந்து திஸ் இனிஷியேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் ஹெல்ப் பீப்புள் இன் இன்வால்விங் தயர் கிரீவன்சஸ். ஸோ அவங்களுடைய கிரீவன்ஸை நேரடியாகவே சால்வ் பண்ணுறதுக்காக இது வந்து பயன்படும். அண்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ப்ரோக்ராம், இந்த வேன் எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, அந்த ஒடிசா மாநிலத்துடைய 4 மாவட்டம், கோராபுட், ஜெய்ப்பூர், கஞ்சம், சம்பல்பூர் அப்படின்னு 4 மாவட்டத்துக்கு இந்த வேன் போகுது. ஸோ அம்மா கோவன் அம்மா விகாஷ் கனெக்டிங் வித் பீப்புள் ஃபார் ஆக்சிலரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ், இதுதான் திட்டத்துடைய நோக்கம். நெக்ஸ்ட், இந்தியா 12th லார்ஜஸ்ட் ஓவர்சீஸ் ஹோல்டர் ஆஃப் யூஎஸ் செக்யூரிட்டிஸ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்ஸோடைய
செக்யூரிட்டிஸ் பாண்ட் மார்க்கெட்டில் இந்தியா தான் 12வது இடத்துல இருக்கு. அங்கே இருக்கிற பாண்டில் வாங்கினதில் செக்யூரிட்டிஸ் வாங்கினதில் இந்தியா 12வது இடத்துல இருக்கு. அது ரீசெண்டாக பார்த்தீங்க அந்த இந்த ஃபிகர் யார் கொடுத்தது, யூஎஸ் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுத்தாங்க. யூஎஸ் கவர்மெண்டோடைய செக்யூரிட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஜிசெக் அப்படின்னு சொல்லுவோம். ஜிசெக் இதில் எவ்வளோக்கு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா 144.7 பில்லியன் யூஎஸ் டாலர் அந்தளவுக்கு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த டேட்டா வந்து ஜூன் 2017 பெஞ்ச்மார்க் எடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைனா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். ஸோ யூஎஸோடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கி வச்சுருக்கிறதுல சைனா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஹோல்டர். அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபாலோட் பை ஜப்பான், அதுக்கப்புறம் அயர்லாண்டு. இந்த மூணு நாடுகளும் முதல் மூணு இடத்துல இருக்கு. இந்தியா 13வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் செட்டப் சுபாஷ் சந்திர கார்க் கமிட்டி டு ரெகுலேட் ஃபினான்சியல் டெக்னாலஜிக்கல் செக்டர். ஸோ ஃபினான்சியல் டெக்னாலஜி செக்டர் அதான் ஃபின்டெக் செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். 8-member கமிட்டி, 8 குழு ரீசெண்டாக அப்பாயின் பண்ணாங்க கவர்மெண்ட்டு. சுபாஷ் சந்திர கார்க் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அதோடைய செக்ரட்டரி செயலாளர், சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. திஸ் மூவ் ஃபாலோ ஆன் அனௌன்ஸ்மெண்ட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி. ஸோ அருண்ஜேட்லியால் பட்ஜெட்டை தெரிவிக்கப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் இது. இந்த கமிட்டியோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு கன்சிடர் வேரியஸ் இஷ்யூ ரிலேட்டிங் டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபின்டெக் செக்டர். இந்தியாவில் நிதியியல் தொழில்நுட்பத்துறை அதுதான் அந்த ஃபின்டெக் செக்டர். அந்த துறையுடைய வளர்ச்சி, அதில் இருக்கிற அது வளர்கிறதுக்கு தேவையான இம்பெடிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும், பாதகங்கள் கண்டுபிடிக்கணும், அதோடைய சாதகங்களை சொல்லணும். அதுதான் இது இந்த குழுவோட நோக்கம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மெயினாக என்னென்ன மாதிரியான ஏரியாலெலாம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைனான்சிங் எம்எஸ்எம்இ என்டர்பிரைசஸ், டெலிவரி ஆஃப் இ சர்வீசஸ் ஸோ அது ப்ராப்ளமேட்டிக் ஏரியா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட், இதெல்லாம் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி பயன்படுத்துகிற இடங்கள். ஸோ இதெல்லாம் இவங்க சீரியஸாக வந்து பார்ப்பாங்க. அண்ட் இது போக இப்போது ரீசெண்டாக ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோமா, ஜிஎஸ்டி நெட்ஒர்க் இந்த கம்பெனி, இந்த நெட்ஒர்க்கையும் இவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற இவங்களுடைய நோக்கம். கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். அக்கார்டிங் டு இண்டஸ்ட்ரி லாபி ஃபிக்கி, ஃபிக்கின்ற ஒரு அமைப்பு ரீசெண்டாக அவங்க ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. அதில் குளோபல் ஃபின்டெக் செக்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீச் 45 பில்லியன் US டாலர். ஸோ 2020 அதோடைய மதிப்பு 45 பில்லியன் டாலராக இருக்கும் அப்படின்னும், இந்தியாவோட மதிப்பு 2.4 பில்லியன் டாலராக இருக்கும் அப்படின்னு ரீசெண்டாக அந்த இண்டஸ்ட்ரி பாடி சொல்லிடுச்சு. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் செக்டாரை ரெகுலேட் பண்ண வேண்டியது, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி செக்டாரை ரெகுலேட் பண்ண வேண்டியது, மானிட்டர் பண்ண வேண்டியது அரசுடைய கடமை. அதுக்காக அமைச்ச கமிட்டி தான் சுபாஷ் சந்திர கார்க் கமிட்டி. அடுத்து இந்தியன் யூஎஸ் அஃபீஷியல் இன் பொக்ரான் டு டெஸ்ட் ஃபயர் ஹவிட்சர். ஸோ ஹவிட்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நேம் M777 அல்ட்ரா லைட் ஹவிட்சர். பொக்ரானில் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் கமிட்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி செப்டம்பரில் 2017 இந்த டெஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடென்ட் நடந்ததுனால இந்த ட்ரையல் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த டெஸ்ட்டு. ஸோ அதனால் இப்போது ரெண்டு பேர் சேர்ந்து மறுபடியும் பொக்ரானில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹவிட்சர். இதுதான் ஆர்மியோடைய ஆர்டிலரி. ஸோ 30 வருடங்களுக்கு அப்புறமா நம்ம வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிற ஆர்டிலரி 145 வாங்க நம்ம வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் யூஎஸ் கூட. 30 வருடங்களுக்கு அப்புறம், அதாவது போஃபர்ஸ் அப்படின்னு ஒரு ஊழல் வழக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண வழக்கு போஃபர்ஸ்.
ஸோ அந்த அதுக்கப்புறம் 1980களுக்கு அப்புறம் ஆர்டிலரி மெஷினரி வாங்கவே இல்லை ஆர்மிக்கு, இந்த மாதிரியான வெப்பன் வாங்கவே இல்லை. ஸோ இப்போ ரீசண்டாக கவர்மெண்ட்டை அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கு யூஎஸ் கூட. ஸோ 145 ப்ரெசன்ட் டீல் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 145 கன்ஸ். ஸோ 737 மில்லியன் US டாலர், அதாவது கிட்டத்தட்ட ரஃபாக சொல்லணும் அப்படின்னா 5000 கோடி. ஸோ 5000 கோடிக்கு வாங்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற வேரியஸ் கன்ஸ் வாங்க போகிற பிளான் பண்ணியிருக்கிற வேரியஸ் கன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி, இந்தியா ஹேஸ் நாட் ஆர்டர்ட் எனி கன் சின்ஸ் 1980s. நெக்ஸ்ட், ஈராக் ஓவர்டேக்ஸ் சவுதி அரேபியா அஸ் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஆயில் சப்ளையர். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக ஆயில் சப்ளை பண்ணுறது, பர்டிகுலராக குருட் ஆயில் சப்ளை பண்ணுறது யூஎஸ் சவுதி அரேபியா. ஸோ முன்னாடி குருட் ஆயில் சப்ளை பண்ணதில் சவுதி அரேபியா தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்துச்சு, இப்போ அதை பீட் பண்ணி ஈராக் ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா புரியும். ஸோ ஈராக் ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் செகண்ட் பிளேஸுக்கு போயிட்டு சவுதி அரேபியா. இது நாள் வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்த சவுதி, அடுத்து மூணாவது இடத்துல ஈரான் இருக்குது. நியர்லி 18 அல்லது 19 மில்லியன் மெட்ரிக் டன். ஸோ இந்த அளவுக்கு தராங்க. அடுத்து வெனிசுலா, நைஜீரியா, யுஏஇ, குவைத்து, மெக்சிகோ, அங்கோலா, ஆமாம் டாப் 10 கண்ட்ரிஸ். ஸோ இவங்க எல்லாருமே எதில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒபேக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ ஒபேக் கண்ட்ரிஸ் அதில் இப்போது ரீசெண்டாக ஈராக் தான் முதல் இடத்துல நமக்கு கொடுக்குறதில் அளவில் ஈராக் முதல் இடத்துல வந்துருக்கு. ஸோ இந்தியாவுடைய 1/5 ஆயில் தேவையை இவங்க பூர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா மொத்தம் அளவில் 80% வந்து இறக்குமதியை நம்பி தான் இருக்குது. நம்ம பார்த்த இந்த அளவுகோலில் முழுக்க முழுக்க 80% அளவுக்கு இறக்குமதி நம்பி தான் இருக்கும். ஸோ அதில் இவங்க டாப்பில் இருக்காங்க ஈராக். நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹெலி டாக்ஸி சர்வீஸ், ஹெலி டாக்ஸி ஹெலிகாப்டர் டாக்ஸி. ஸோ அதுதான் ரீசெண்டாக பெங்களூரில் இனாகிரேட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு சிட்டி பெங்களூர். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் ஷெட்டில் சர்வீஸ் டாக்ஸ் ஹெலி டாக்ஸி லான்ச்ட் இன் ஐடி கேபிட்டல் பெங்களூர் கர்நாடகா. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்காக தான் மெயினாக இதை கொண்டு வந்தாங்க. இப்போ எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அவங்க பெங்களூரில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு பேர் கெம்பகவுடா ஏர்போர்ட்டு, அந்த ஏர்போர்ட் வரைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2017 ஆகஸ்ட் மாதம், இது ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட திட்டம், யூனியன் கவர்மெண்ட் தான் இதை அனௌன்ஸ் பண்ணிச்சு, மத்திய அரசுடைய திட்டம். ஆகஸ்ட் 2017 இணையமைச்சர் சிவில் ஏவியேஷன், ஸோ விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வந்து ஜெயந்த் சின்ஹா தான் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் இந்த சிட்டிலேருந்து, எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு 70 கிலோமீட்டர் அது வர்றதுக்காக இந்த ஹெலி டாக்ஸி. பர்டிகுலராக யாருக்காக அப்படின்னா ஹோம் டு 100 ஆஃப் டெக்னாலஜிக்கல் ஃபார்ம்ஸ். இந்த எலக்ட்ரானிக் சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நிறையா டெக்னாலஜிக்கல் கம்பெனி, தொழில்நுட்ப கம்பெனிகள்லாம் நிறையா இருக்குது. அவங்களோட ஹெட்டு இந்த மாதிரி அவங்கெல்லாம் வேகமாக வர்றதுக்காக, இன்ஃபோசிஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனியோடைய சிஓஸ் ஹெட்டு அவங்கெல்லாம் சீக்கிரமே வர்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஹெலி டாக்ஸி. காமன் மேனுக்கு இல்லை, பயணிக்கலாம், காமன் மேனும் பயணிக்கலாம் அதில். இவங்க தான் மினிஸ்டர் ஜெயந்த் சின்ஹா தொடங்கி வச்சாங்க ரீசெண்டாக. அடுத்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு, விலங்கு நல வாரியம், இந்தியாவுடைய விலங்கு நல வாரியம் ரீசெண்டாக சென்னையிலேருந்து அதோடைய ஹெட்குவார்டர் எடுத்துட்டாங்க, தலைமையகம் சென்னையில் இருந்துச்சு அதை மாற்றிட்டாங்க, பல்லாப்கர் அப்படின்ற இடத்துல மாற்றி வச்சுருக்காங்க. பர்டிகுலராக அது ஃபரிதாபாத் டிஸ்ட்ரிக்ட், ஃபரிதாபாத் மாவட்டம் ஹரியானா. ஸோ அங்கே தான் மாற்றிருக்காங்க. எதுக்காக மாற்றினாங்க அப்படின்னா, ஸோ பெட்டர் கோஆர்டினேஷன் பிட்வீன் மினிஸ்ட்ரி அண்ட் ஏடபிள்யூபிஐ. ஸோ அந்த விலங்கு நல வாரியத்துக்கும்
சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கும் ஒரு குவாடினேஷன் இருக்கணும், ரொம்ப தூரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாத்தினதான் இந்த விஷயம். ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜல்லிக்கட்டு அப்போ இந்த அமைப்பை பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு சட்டமுறை அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்டாச்சுட்டரி அட்வைசரி பாடி, ஸ்டாச்சுட்டரி அண்ட் அட்வைசரி பாடி. ஸோ இந்த பாடி எப்போ கிரியேட் பண்ணாங்க இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1962 அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயாலிட்டி டு அனிமல் ஆக்ட், மிருகவதை தடுப்பு சட்டம். 1960 கொண்டு வந்த மிருகவதை தடுப்பு சட்டத்துக்கு கீழே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாரியம் தான் இந்த விலங்கு நல வாரியம், விலங்குகள் நல வாரியம் அப்படின்னு பேர். ஸோ இதை மினிஸ்ட்ரி என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரி சுற்றுச்சூழல் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு, என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், த்ரெட் ஆஃப் நியூ மால்வேர் லூம்ஸ் ஓவர் சைபர் ஸ்பேஸ். ஸோ இப்போ அதிகமாக நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதிகமாக நெட்ஒர்க் கனெக்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், 4G யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த நேரத்தில் சைபர் செக்யூரிட்டி பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இணைய பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறது இப்போ அரசாங்கத்துடைய தலையாய கடமையாயிடுச்சு இப்போ. ஆனால் எல்லாருமே இணையம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சி ரீசெண்டாக சப்போசி அப்படின்னு ஒரு மால்வேரை கண்டுபிடிச்சாங்க, சப்போசின்ற மால்வேர். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா டிடிஓஎஸ் டிஸ்டர்ப்டு டெனைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக், அதுக்காக பயன்படுத்துகிறாங்க அது சப்போசி மால்வேர். இது ஒன்ஸ் இந்த மால்வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மொத்த எலக்ட்ரானிக் டிவைஸையும் டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ அதுதான் டிடிஓஎஸ். இந்த மால்வேர் மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அதிகமாக பேசப்பட்ட மால்வேர்னு பார்த்தீங்கன்னா ரீப்பர் அண்ட் மிராய். இப்போ இதெல்லாம் இந்த டிடிஓஎஸ் அட்டாக்குக்காக பயன்படுத்துறாங்க. வாட் இஸ் டிடிஓஎஸ்? இதாது இந்துல வந்த இமேஜ், டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் இஸ் மால்வேர் மலேசியஸ் சாஃப்ட்வேர். அதான் மால்வேர், மால்வேர் அட்டாக். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், பாட்நெட்டாக மாறிடுது, பாட்நெட்டாக மாறி நம்மளுடைய சிஸ்டத்துடைய சர்வருக்குள்ளே போயிட்டு சர்வரை காம்ப்ரமைஸ் பண்ணிடுது. ஸோ சர்வர் நம்ம சொல்கிறத கேட்காத அளவுக்கு டினைல் ஆஃப் சர்வீஸ், நீங்கள் கொடுக்குற எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் உங்களுடைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணாது. ஸோ அதுக்கு காரணம் இந்த பாட்நெட், அதுதான் மால்வேர். இந்த பிரச்சனை இதுக்கு பேர் தான் தப்போசி, ரீப்பர், மிராய் அப்படின்னு மூணு பேர், மூணும் வேறு வேறு. நெக்ஸ்ட், இந்தியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட்ஸ் இம்போர்ட்டிங் எல்என்ஜி லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ். ஸோ யூஎஸ்ல இருந்து முதல்ல நேச்சுரல் கேஸ் வாங்கியிருக்கோம் நம்ம, ஃபஸ்ட் டைமா ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைமா இப்போ தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2017 குருடாயில் வாங்கினோம், கச்சா எண்ணெய் முதல்ல இறக்குமதி பண்ணோம். இப்போ கேஸ் வாயு எரிவாயு இயற்கை எரிவாயு யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது யார் இதுக்கான அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் எரிவாயு கெயில் எரிவாயு நிறுவனம். 20 வருஷத்துக்கு அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வித் யூஎஸ் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்போர்ட்டர். 2011 போட்ட அக்ரிமெண்ட்டு இப்போ அது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்தியா பிரைமரி இம்போர்ட், இவங்க புதுசாக வந்தவங்க. இதில் பிரைமரியாக நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா எல்என்ஜி கட்டார் அண்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிகிட்ட இருந்தால் நம்ம இது நாள் வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதை பற்றி படிக்கும்போது கூடுதலாக தப்பி ப்ராஜெக்டை பற்றி படித்து வச்சுக்கோங்க. தர்க்குமெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, இதுவும் நேச்சுரல் கேஸ் பைப்லைன், நேச்சுரல் கேஸ் பைப்லைன் எரிவாயு குழாய். ஸோ தர்க்குமெனிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு வருது. இன்னுமே கூட பங்களாதேஷ்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க, பங்களாதேஷ் நேபாள்லாம் இதை எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க.
இப்போ இதை செயல்படுத்துறதுக்கு இது ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்கான அதுவும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக வரனால இதுக்கு ரொம்ப சேஃப்டி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சேஃப்டி அதிகமாக கொடுக்கணும், பாதுகாப்பு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கமாக இருக்கு. நான் ரெண்டுமே வந்து தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கிற ஒரு நாடு அப்படின்றனால, ஸோ தீவிரவாதத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட நாடு அப்படிங்கிறனால அந்த பகுதியை தாண்டி வரும்போது இது இதுக்கு வந்து அதிக பாதுகாப்பு தேவை அப்படின்றது இப்போது கன்சர்னாக இருக்கு. ஸோ இதை பற்றி அதிகமாக நியூஸ் பேப்பரில் வருது, படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கவர்மெண்ட் லான்சஸ் எஸ் ஐ பிளீட் மென்சுரல் ஹைஜீன் கேம்பெயின். ஸோ இது ஒரு முக்கியமான விமன் ஹைஜீனை பற்றின ஒரு கேம்பெயின், ஒரு பரப்புரை. இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அன்னைக்கு இதை முன்னெடுத்தாங்க. இதை முன்னெடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் சைல்டு டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், அந்த அமைச்சர் மேனகா காந்தி. ஸோ அவங்க தான் அதை முன்னெடுத்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, மத்திய அமைச்சர்கள், பெண் அமைச்சர்கள் எல்லாமே இதை முன்னெடுத்தாங்க. அது போக நேஷனல் விமன்ஸ் கமிஷன் NCW, தேசிய பெண்கள் ஆணையம், ஸோ இதை முன்னெடுத்தாங்க அந்த கேம்பெயின். ஸோ இது எந்த என்ன கேம்பெயின் அப்படின்னா, எஸ் ஐ பிளீட் கேம்பெயின் ஹேஸ் பீன் இனிஷியேட்டட் ஃபார்மலி அக்ராஸ் ஆல் மல்டிமீடியா பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், அந்த மாதிரி இடங்கள்ல. ஸோ சேனல் ரீசெண்டாக ஒரு ஸ்டடி, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டடி பண்ணுது. அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டடியோட டைட்டில் சானிட்டரி ப்ரொடெக்ஷன் எவ்ரி விமன்ஸ் ஹெல்த் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சானிட்டரி ப்ரொடெக்ஷன் எதை பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒன்லி 12% ஆஃப் பீப்புள், வெறும் 12% ஆஃப் பீப்புள் தான் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணுறதாகவும், 88% பேர் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இது எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே பாதிக்கும், இதனால சர்விக்கல் கேன்சர், கேன்சர் வர்றதுக்குமான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதில் வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு பதில் அவங்க சானிட்டரி நாப்கினுக்கு பதில் அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வீட்டில் பழைய துணி யூஸ் பண்ணுற பழைய துணிகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும், ஆஷ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும், இலைகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் சொல்லிருச்சு. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி கேம்பெயினை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இப்போ நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம், அஷ்மிதா அப்படின்னு ஒரு ஸ்கீமு ரீசண்டாக மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு முன்னெடுத்துச்சு. ஸோ இது ஒரு கேம்பெயின். இந்த கேம்பெயின் கூட தொடர்பு இருக்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. மென்சுரல் ஹைஜீன் ஸ்கீம் எய்ம்ஸ் டு இம்பார்ட் எஜுகேஷன் ஆன், ஸோ விமனுக்கு வந்து அதை பற்றின ஹைஜீனை சொல்லணும். இது ஸோ எங்கேருந்து சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்தே அதை ஆரம்பிக்கணும். வாஷ் ஃபெசிலிட்டிஸ், கிளீன் பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே ஸ்வச் பாரத்தில் இதுவும் ஒரு காம்போனண்ட்டு தான். ஸ்வச் பாரத் மிஷன், தூய்மை இந்தியா திட்டத்தில் இதெல்லாம் ஒரு காம்போனண்ட். சானிட்டரி கிளீன்லினஸ் ஹைஜீன் அதை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க. ஸோ இது யூனிசெஃப் அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த ரெண்டு அமைப்புகளும் சர்வதேச அளவில் இதை பற்றின கேம்பெயினை முன்னெடுக்கிறாங்க, மென்சுரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு திட்டத்தை. அது போக யுனெஸ்கோவும் தனியாக ஒரு திட்டத்தை முன்னெடுக்குது. ஸோ சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வு இது. இதில் யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ மனித உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பெண்கள் தினம், சர்வதேச பெண்கள் மகளிர் தினம் அன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேம்பெயின். கேம்பெயின் பேர் பார்த்து வச்சுக்கோங்க, இது செகண்ட் எடிஷன், எஸ் ஐ பிளீட். HRD மினிஸ்ட்ரி அலோகேட்ஸ் 1000 crore, 1000 crore அலாட் பண்ணியிருக்காங்க. திட்டத்துக்கு பேர் இம்ப்ரிண்ட் அப்படின்னு பேர், இம்ப்ரிண்ட் திட்டம். இதோடைய ஃபேஸ் 1 முடிஞ்சு ஃபேஸ் 2 அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்து பண்ணுற, ரெண்டு மினிஸ்ட்ரி அல்லது ரெண்டு டிபார்ட்மெண்ட், ரெண்டு அமைச்சகம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இது. மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவங்களும்
அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகமும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி அவங்களும் சேர்ந்து பண்ணுறது, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது. அது என்ன அந்த திட்டம் இம்ப்ரிண்ட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் இம்பாக்டிங் ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, ஆராய்ச்சி புத்தாக்கம் தொழில்நுட்பம் இதில் தாக்கத்தை ஏற்படுத்துறது. ஸோ இந்தியாவில் மேஜரான சில ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, 10 டெக்னாலஜிக்கல் டொமைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் கவர்மெண்ட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி புதுசாக டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் ஏற்படுத்தணும், ரிசர்ச் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இம்ப்ரிண்ட் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் கீழே கொடுத்துருக்குறதெல்லாம் சேலஞ்சிங் ஏரியா, எனர்ஜி செக்யூரிட்டி, என்வாரன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், ஹெல்த் கேர் டெக்னாலஜி, இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். 10 ஐடென்டிஃபைடு ஏரியாஸ் ஃபார் இம்ப்ரிண்ட். ஹெல்த் கேர்னு சொல்கிறத விட அதில் டயக்னாஸ்டிக் இமேஜிங், ஸோ ஹெல்த் கேர் செக்டாரில் டயக்னாஸ்டிக் இமேஜிங், கம்ப்யூட்டர் அண்டு ஐடி, அதில் டேட்டா செக்யூரிட்டி. ஸோ டேட்டா செக்யூரிட்டி, பிக் டேட்டா இப்போது ரீசண்டாக அதிகமாக பேசப்படுது, அது உதாய். ஸோ ஆதார் கார்டில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் டேட்டா செக்யூரிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, ஆதார் கேஸ் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு 5 ஜட்ஜஸ் விசாரிக்கிறாங்க அதை வழக்க. ஸோ அதனால் டேட்டா செக்யூரிட்டி இதில் இன்னும் நமக்கு டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் கீழே டேட்டா செக்யூரிட்டி மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து எனர்ஜி. ஸோ எனர்ஜி சோலார் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, ஸோ க்ளீன் அண்ட் க்ரீன் எனர்ஜி, பசுமை தூய்மை எரிசக்தி, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் நானோ டெக்னாலஜி, நானோ தொழில்நுட்பம், வாட்டர் ரிசோர்ஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டார், இந்த ஏரியாவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்வரான்மெண்டல் சயின்ஸ், ஸோ இப்போது மிக அச்சுறுத்தலுக்கு உள்ளான ஒரு துறை அப்படின்னா அது இந்த என்வரான்மெண்டல்ஸ் துறை தான். ஸோ இதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்புறம் சஸ்டைனபிள் ஹேபிடெட், ஸோ அர்பன் பிளானிங் மெயினாக, அர்பன் பிளானிங் இப்போதைக்கு நீட் ஆஃப் தி ஹவர், இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது அர்பன் பிளானிங். ஏன்னா மைக்ரேஷன், ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் அதிகமாயிட்டே வருது, கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு இடப்பெயர்வு அதிகமாயிட்டே வருது. ஸோ திட்டமிட்டு கட்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுக்கருத்து இல்லை, அதுக்காக அதில் டெக்னாலஜிக்கலாக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போது இம்ப்ரிண்டில் சொல்லியிருப்பான். ஸோ அடுத்து டிஃபென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்மேன்டு டிவைஸ், ஸோ யூஏவி மாதிரியான டிவைஸ், ஸ்மார்ட் சென்சார், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு ஐடென்டிஃபைடு ஏரியாஸ், அடையாளப்படுத்தப்பட்ட பகுதி. இந்த பகுதிகளில் தான் ரிசர்ச்சை அதிகப்படுத்தணும், இன்னோவேஷனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இம்ப்ரிண்டோடைய நோக்கம். 1000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க இம்ப்ரிண்ட் திட்டத்துக்காக. அடுத்து 40 participants attend 46th நோ இந்தியா ப்ரோக்ராம், 46th இந்தியாவை தெரிந்து கொள்வோம் திட்டம். ஸோ இது ஒரு அற்புதமான திட்டம், 2004 கொண்டு வந்த திட்டம், 46th எடிஷனாக இப்போ நடக்குது. நோ இந்தியா ப்ரோக்ராம், 40 பேர் கலந்துக்கிட்டாங்க 9 நாடுகளில் இருந்து. ஸோ இதில் மத்திய பிரதேஷ் தான் இதோடைய பார்ட்னர் ஸ்டேட், மத்திய பிரதேஷ் இதோடைய பார்ட்னர் ஸ்டேட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் நோ இந்தியா ப்ரோக்ராம், இது கவர்மெண்ட்டோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ், ஒரு முக்கியமான திட்டம். ப்ரோக்ராம் ஆர்கனைஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுது. இது எதுக்காக அப்படின்னா, டு என்கேஜ் அண்ட் மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆஃப் இந்தியன் டயஸ்போரா, இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்னு சொல்கிறோம்ல, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய வெளிநாடு இந்திய வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை அவங்களுக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவாங்க, ஸோ இந்தியாவுடைய கலாச்சாரம் அவங்களுக்கு தெரிவிக்கப்படாமல் போயிடும். ஸோ ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 30 வயசு, 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஃபீல் சென்ஸ் ஆஃப் கனெக்ட் வித் தயர் மதர்லேண்ட், ஸோ அவங்களுடைய பெற்றோர்களுடைய மூதாது மூத்தவர்களுடைய நிலத்தை மறுபடியும் காட்டணும் அப்படின்னும்
to be motivated and inspired by transformational changes taking place in India. So இந்தியாவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் ஆர்ட் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் பண்பாடு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த நோ இந்தியா ப்ரோக்ராம். அடுத்த சகுத் யாத்ரா அப்படின்னு ஒரு ஆப், இது ஒரு ஆன்லைன் கரண்ட் அஃபேர்ஸ் ஆப். ரீசெண்டாக நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அவங்க ரீசெண்டாக அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா டு எம்பவர் ஹைவே யூசர்ஸ், அவங்களுக்கு ரோடை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கும் ரோடோடைய குவாலிட்டி பற்றின இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது எது எப்பயுமே ஆக்சிடென்ட் நடக்காமல் பார்த்துக்கோள் எங்கே இருக்குது அப்படின்றத பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த கொண்டு வந்த அப்ளிகேஷன் தான் மொபைல் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்தியன் ஹைவே கம்யூட்டர்ஸ் முதல் தடவையாக சாலைகளில் பயணம் செய்கிறவங்களுக்காகவே ஒரு கொண்டு வந்த ஒரு அப்ளிகேஷன் சகுத் யாத்ரா. அடுத்து ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியாஸ் மெம்பர்ஷிப். ஸோ இபிஆர்டி அப்படின்ற வங்கி, இது ஒரு வங்கி ஐரோப்பிய வங்கி, இந்த வங்கியில் இந்தியாவுடைய மெம்பர்ஷிப் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்தியாவும் இதில் உறுப்பினர் ஆயிடுச்சு. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 69வது உறுப்பினர் ஐரோப்பிய வங்கியில் 69வது உறுப்பினராக நம்ம சேர்ந்துட்டோம். 2017 டிசம்பரில் நம்ம வந்து மெம்பர்ஷிப் அப்ளிகேஷன் போட்டிருப்போம், நாங்களும் வந்து உறுப்பினர் ஆயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் போட்டோம். அதை இப்போ இவங்க ரீசெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது நமக்கு நிறையா விஷயங்களை சாதகமாக, பர்டிகுலராக இந்தியன் கம்பெனிஸ் இந்திய ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு இது இன்னும் சாதகமாக இருக்கும். ஸோ வாட் இஸ் இபிஆர்டி? இபிஆர்டிங்கிறது என்ன, எப்போ ஆரம்பித்தாங்க? 1991 ஆரம்பித்தாங்க. 1990களில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வார் பிட்வீன் யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ்எஸ்ஆர் நடுவில் 90 வரைக்கும் கோல்டு வார் இருக்கும், பனிப்போர். ஸோ யூஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆகும், பல துண்டுகளாக உடையும். 1991 அப்போது உடைஞ்சதுக்கு அப்புறம் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப், ஸோ இவங்கெல்லாம் முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் கூட இருந்தாங்க. ஸோ இந்த யூரோப் பகுதிகளில் ப்ராக்ரஸை உருவாக்கணும், இவங்க எல்லாத்தையும் மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமிஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரைவேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆண்டர்பிரினரில் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டதான். ஏன்னா அந்த இவங்க எல்லாமே யூஎஸ்எஸ்ஆரை நம்பி இருந்தவங்க. யூஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆனோன்னா தனித்தனி சுதந்திர நாடுகளாக பிரிஞ்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாட்வியா, லித்வேனியா, எஸ்டோனியா, இது எல்லாமே அந்த நாடுகள் தான் யூரோப்பை சுற்றி, அதுவும் பர்டிகுலராக ஈஸ்டர்ன் யூரோப். அந்த பெர்லின் வால் அப்படின்னு சொல்லுவோம்ல, பெர்லின் வால், பெர்லின் சுவர், இந்த சுவர் இடிக்கப்பட்டது வந்து யூஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இடிக்கப்படும். 1991 இதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டதான் இந்த வங்கி. ஸோ இது மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா விஷயன் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.